கோதுமை மற்றும் அரிசிக்கு மாற்றான உணவு சிறுதானியம். அதில் ஒன்றுதான் கேழ்வரகுடோட் மகாராஷ்டிரா. தமிழ்நாடு, உத்தரகாண்ட மாநிலங்கள் அதிக அளவில் கேழ்வரகு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் எத்தியோப்பியா சார்ந்த பயிர் வகையாகும். ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட பயிர் வகையாகும். நாம் இந்த கேழ்வரகை தினமும் சாப்பிடுவதால் ஏற்படும் மருத்துவ பயன்களை பற்றி பார்ப்போம். கேழ்வரகில் உள்ள கால்சியம் சத்தானது எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது. கேழ்வரகில் உள்ள அமினோ அமிலங்கள் கல்லீரலில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகளை வெளியேற்றி கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது. கேழ்வரகு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது. கேழ்வரகில் உள்ள இரும்பு சத்து இரத்த சோகை குறைபாட்டை குணப்படுத்த உதவுகிறது. உடலில் உள்ள உஷ்ணத்தை சமநிலையில் வைக்க உதவுகிறது. இதய குறைபாடு, ஆஸ்துமா போன்ற நோய்களை குணப்படுத்த உதவுகிறது. இச்செரிமான பிரச்சனையை சரிசெய்ய கேழ்வரகு பயன்படுகிறது. பாலூட்டும் தாய்மார்கள் இதை சாப்பிட்டு வந்தால் பால் சுரப்பை அதிகரிக்க உதவுகிறது. பால் நாம் சாப்பிடும் உணவின் நன்மை தீமைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.